வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம், குறிப்பாக தென் மாநிலங்கள் அதே போல் எதிர்கட்சியால் கூடிய மாநிலங்களை பிச்சைக்காரர்களைப் போல மோடி அரசும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் நடத்த முடியாது, எங்கள் நிதி எங்களது உரிமை, தென்னிந்தியாவை பாஜக கொள்ளையடித்து கொண்டு போவதற்கும் வரி என்கிற பெயரில் மொத்தத்தையும் வாரி சுருட்டிவிட்டு எங்களை கையேந்த வைப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்கிற போர் குரல் இன்றைக்கு இந்தியா முழுக்க மாநில உரிமை பேசக்கூடிய எல்லோரினுடைய மத்தியிலும் ஒழிக்க தொடங்கியிருக்கிறது. ரொம்ப குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த ஃபெடரேஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்க்கப்படுகிறது. மோடி அரசு மிக தீவிரமாக அடாவடியை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், அரசமைப்பு சட்டத்தின்படி அதில் ஃப்ராடு தனங்களை செய்து இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு அதன் அடிப்படையில், அதாவது ஒரு சட்டவிரோத செயலை சட்டமாக மாற்றுவதன் மூலமாக மாநிலங்களை வஞ்சிக்கிறது என்கிற மிக முக்கியமான ஒரு குரூஷியல் பாயிண்ட்டை தரவுகளோடு முன்வைத்திருக்கிறார் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஐடி மினிஸ்டர் மற்றும் முன்னாள் நிதியமைச்சர். குறிப்பாக டெல்லியில் திரண்டிருந்த, அது கர்நாடகாவை சேர்ந்தவர்களாகட்டும் அல்லது இந்த பக்கம் கேரளாவை சேர்ந்த அரசினுடைய பிரதிநிதிகளாகட்டும், முதலமைச்சர் திரு பினராயி விஜயனே இருந்தார், அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவால், பகவந்த் மான, அதே போல் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய திரு ஃபருக் அப்துல்லா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இன்டலெக்சுவல்ஸ் மத்தியில் அவர் ஆற்றிய உரை என்பது மாநிலங்களுக்கான கூக்குரல் என்பதை விட ஒரு போர்க்குரலாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது வெறுமனே கூக்குரலாக நாம் கருத முடியாது என்கிற இடத்திலிருந்து பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார் பிடிஆர். 2024 தேர்தலை ஒட்டி எந்த அளவிற்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்கிற விஷயத்தை முன்னிறுத்துவதற்காக அவரை களமிறக்கியிருக்கிறது திமுக. பிடிஆர் பேசிய விஷயங்களினுடைய முக்கியமான அதனுடைய அம்சம் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. சவுத் ஃபர்ஸ்ட் இதழில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிளை நம்ம பார்க்குறோம். டிஎன் மினிஸ்டர் பிடிஆர் கால்ஸ் ஃபிஸ்கல் இன்ஜஸ்டிஸ் டு சதர்ன் ஸ்டேட்ஸ் அ மேனிப்புலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்திங்கிறதோட செய்தி தொகுப்பு, அது கட்டுரை. அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு தென்னிந்திய மாநிலங்கள், அது ஆந்திராவோ தெலங்கானாவோ கர்நாடகாவோ கேரளாவோ தமிழ்நாடோ பாண்டிச்சேரியோ, அஃப்கோர்ஸ் பாண்டிச்சேரி வந்து அவங்க உள்ளே வரமாட்டாங்க கூட்டணி ஆட்சி, இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இவர்களுக்கு எதிராக மோடி அரசும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளிப்படையாக அநீதியை செய்கிறார்கள். எதுலனா நம்முடைய நிதி உரிமையில் அநீதி செய்கிறார்கள். இதை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் திருட்டுத்தனம் செய்து திருகு வேலை செய்து மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது ஒன்றுத்தில் வேறு நல்லா இருக்கிறத கெடுத்து விடுறது, இல்லை அதில் வந்து குதர்க்கமாக ஏதாவது வேலை பண்ணி கோளாறு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இதை செய்வதன் மூலமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னுட்டு ஃபைட் டு ப்ரொடெக்ட் ஃபெடரலிசம், இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவதற்கான அந்த கூட்டத்தில் அவர் முழங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து வெறும்னே அன்ஃபேர், நியாயமானது கிடையாது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அன்ஜஸ்ட், நீதியும் கிடையாது, அநீதி. மூன்றாவது இம்மாரல், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அறத்துக்கு உட்பட்டதும் கிடையாது, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ், தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கான வேலையாக இது இருக்கிறது அப்படின்னு மோடி அரசினுடைய பொருளாதார கொள்கைகள் சார்ந்து மாநில பகிர்வுகள் சார்ந்து அவர் பேசியிருக்கிறார். இதில் வந்து அவர் குறிப்பிடுகிறார் எந்தெந்த ஆர்டிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆர்டிக்கல் 293 உட்பிரிவு பி அப்படிங்கிற அந்த ஒரு செக்ஷன் இருக்கிறது நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி. அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் சில அதிகாரங்களை அரசுக்கு, எங்கே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறது. இன்றைக்கி எங்கே மோடி, நாளைக்கு யார் வேணாலும் வரலாம், இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தது, அதுக்கு முன்னாடி தேர்ட் ஃப்ரண்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த இடத்துல மாநில அரசுகள் கடன் வாங்குவதற்கு பவர்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்டு செட் பவரோயிங் லிமிட்ஸ் யூனிலேட்ரலி, மாநில அரசுகள் எந்த அளவுக்கு கடன் வாங்கலாம் என்பது தொடர்பான விஷயங்களை நிர்ணயிப்பதில் தனிப்பட்டு ஒன்றிய அரசு மட்டும் செய்யலாம் என்கிற அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல மாநில அரசுகளை கலந்தாலோசிக்க வேண்டிய தேவை இல்லை என்கிற ஒரு இடத்தை உருவாக்கி அதன் மூலமாக தாங்கள் நினைக்கிறது, அதாவது நம்முடைய அரசுகள், மாநில அரசு, இப்போ தமிழ்நாடு அரசு கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா
மோடி கவர்மெண்ட் அதை சேங்ஷன் பண்ணால் தான் நீங்கள் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேயோ இல்லை வேறு வெளிநாட்டு வங்கிகளில் இதற்காக கடன் கொடுக்கக்கூடிய அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய வங்கிகள் இருக்குல்ல, அதுக்கான ஃபைல்ஸை நீங்கள் மூவ் பண்ணால் கூட மோடி கவர்மெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிளியர் பண்ணலைனா உங்களால் கடன் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் மாநிலங்களை ஒரு முனிசிபாலிட்டிகளைப் போல கார்ப்பரேஷன்களைப் போல தரம் இறக்குவதற்கான வேலையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு பிடிஆர் குறிப்பிடுகிறார். கிரிட்டிசைசிங் த பயாஸ்ட் அலகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அவர் குறிப்பிடுகிறார், தமிழ்நாடு ஒரு காலத்தில் எங்களுக்கான வரி வருவாய் அப்படிங்கிறது இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே 70% வரி வருவாய் எங்களுக்கு வந்துடும், அது போக நாங்கள் கொடுக்கறது மீதி 30% கொடுத்தாலும் கூட அதிலிருந்து சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு மத்திய அரசினுடைய திட்டங்கள் இருக்கும், அதில் வந்து ஒரு ஷேராக எங்களுக்கான வருவாய் அப்படிங்கிறது டு எ கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த 70% வாங்குகிற டேக்ஸில் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இதை மோடி அரசு வந்த பிறகு 50% குறைக்கிறது. அப்போ மாநில அரசுக்கான வருவாயில் நாங்கள் எப்படி சென்ட்ரல் பூல்லேருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோன்னா 50% நாங்கள் உங்களுக்கு வாங்குகிற டேக்ஸில் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதில்ல கொடுப்போம்னு சொல்லிட்டு மீதி 50% கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம்ஸ் வழியாக வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸும் கொண்டு வந்தால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வளர்ந்துட்டீங்க, இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஆவாஸ் அஞ்சிங் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இந்த யோஜனான்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த இதில் தமிழ்நாட்டுக்கு மிக குறைவானது தான் வருது. இப்போ உதாரணத்துக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்குறார், சிமெண்ட் வச்சு வீடு கட்டி தர்றாருன்னு வச்சுப்போம், மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான வீடுகள் கட்டித்தருவதற்கான பயனாளிகள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். நான் ஒப்பிட்டளவில் சொல்கிறேன், ஒரு பீகாருக்கோ ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கோ குஜராத் ஊர்வலம் முன்னேறதா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உள்ளே என்னவாக இருக்குங்கிறது பார்க்கணும். அந்த மாதிரியான இடங்கள் ஒரு மத்திய பிரதேஷோ அல்லது மற்ற பீமாரு ஸ்டேட்ஸ்லேயோ எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கான்கிரீட் வீடுகளுடைய தேவை அப்படிங்கிறது ஒப்பீட்டளவில் பயனாளிகள் இன்றைக்கி கூட இருக்கும். தமிழ்நாட்டுக்கு அப்போ பயனாளிகளே கம்மியாக தான் இருப்பாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கான ஃபண்டு எங்கேருந்து ரிலீஸ் ஆக போது அது இன்னும் மோசமாக அடி வாங்குது. தமிழ்நாடு அரசுக்கு திட்டங்களை ஒதுக்கீடு செய்வது இருக்கு இல்லையா, அதுலேயே பாரபட்சத்தோடு நடப்பதனால் எங்களுக்கான ஃபண்டு 50%க்கான ஃபண்டை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பிடிஆரினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவர் கூடுதலாக சொல்கிறார், சென்ட்ரல் கவர்மெண்ட் லேக் ஆஃப் சப்போர்ட் இன் க்ரூஷியல் மேட்டர்ஸ், மிக மிக முக்கியமான விஷயங்களிலெல்லாம் மோடி அரசு கைவிட்டிருக்கிறது, எங்களோடு அரசுகளோடு துணை நிற்க மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. வென் வி ஆஸ்டு ஃபார் அவர் ஏர்போர்ட்ஸ், எங்களுக்கு ஏர்போர்ட் வரணும்னு, ஏர்போர்ட்னால் ஆல்ரெடி நாங்களே உருவாக்கி கூட ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்கிறோம் இல்லை அதுக்கான பெர்மிஷனை வாங்கி செஞ்சுட்ட பிறகு சர்வதேச ஏர்போர்ட்டாக அதை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஓப்பன் பண்ண அதை வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் யாருமே கேட்காமலே செய்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. நாங்கள் எய்ம்ஸோ அல்லது என்ஐபி யாரோ கேட்குறோம் அப்படின்னா யூனியன் பட்ஜெட்டில் ஃபண்டு பண்ணுறதுக்கு கேட்டால் எங்கே, நீங்கள் பட்ஜெட்டில் சொன்னதே எங்களுக்கு கட்டி கொடுங்க சொல்லி இத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு நாங்கள் கேட்டோம்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. வெறும் வாயால் வடை சுடுறதோடு அது நிற்கிது. அதே நேரம் மற்ற மாநிலங்களில் பார்த்தா கட்டி முடிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு 2-3 மாடிகளை கட்டுற லெவலுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மதுரை எய்ம்ஸ் நமக்கு அறிவிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் இல்லை அதற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ்லலாம் பில்டிங்கை கட்டி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்துட்டாங்கிறத பார்க்குறோம். இங்கே 2வது செங்கல் எப்போ வருங்கிற கேள்வியே நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதே போல் எங்களுடைய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வரலாறு காணாத வெள்ளம், நம்முடைய தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி போன்ற மாநிலங்களில் பெய்த அந்த இது இருக்கு இல்லையா கன்னியாகுமரி உட்பட, அது வந்து வரலாறு காணாத கடந்த 100 ஆண்டுகளில் மிக உச்சபட்ச ஒரு மழைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெய்திருக்கிறது. இதுக்கு ஃபண்டு கொடுங்கன்னு நாங்கள் போய் கேட்டால் என்னது, டிசம்பரில் வெள்ளம் வந்துச்சுங்க டிசம்பருக்கு, அதுக்கு முன்னாடியே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த மிக்ஜாம் புயல்னு சென்னையில் வந்ததுக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. பார்த்தா அது வர வேண்டிய பழைய காசு ஒன்று. ரெண்டாவது தென் மாநில மாவட்டங்களில் வந்த உடனே இவங்க ஃப்ளைட் அனுப்புவோம் அதை அனுப்புவோம் இதை காப்பாற்றுவோன்னாங்க, எதுவும் வந்து சேரல. அதுக்கப்புறம் அது வர்றது அப்படிங்கிறதுக்குள்ளே நாங்கள் வேலைகளை பார்த்தோம். ஒன்று, நிர்மலா சீதாராமன் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஊற்று சுற்றி பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் இன்னொரு அமைச்சர் அனிமா ராஜீவ் சந்திரசேகர்னு நினைக்கிறேன், அவர் ஒருக்கா வந்தார். அவர் வந்து அவர் சென்னையில் தான் சுற்றி பார்த்தார், அங்கே போகல. இங்கே சுற்றி பார்த்துட்டு நம்ம ஒரே ஒரு பாஜக கவுன்சிலர் இருக்காங்க இல்லையா சென்னை கார்பரேஷனில் உமா ஆனந்தன், அவங்க தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வெள்ளத்துக்கு பிறகு அதை போய் அட்டன் பண்ணிட்டு அவர் அப்படியே போயிட்டாப்பில்ல ராஜீவ் சந்திரசேகர் போனாரா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழுன்னுட்டு ஒரு குழு வந்துச்சு,
இந்த குழு வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு, நிதியை காணா ஒன்றையும் காணா. உடனே என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டோட எம்பிக்கள் நேராக கேள்வி போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சாங்க பொங்கல் அந்த காலகட்டத்தில். அமித்ஷா 27ஆம் தேதி ஜனவரி 27 உங்களுக்கு நாங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணிடுவோம், என்ன பரிந்துரைகள்ங்கிறலாம் பார்த்துட்டு சொல்லுவோம்னு சொன்னார். ஜனவரி 27 முடிஞ்சு அதுக்கப்புறம் 10 நாள் ஆகி, கூட 2 நாள் ஆகி, 2 வாரம் ஆகி போச்சு, நம்ம ஃபண்டை காணோம். அப்போ இதுதான் நீங்கள் உயிர் போகிற அவசரத்தில் நாங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நிர்கதியாக தமிழர்கள் தெருவுக்கு வந்தாலும் எங்களுக்கான நிதியை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது அடாவடி இல்லையா அப்படின்ட்டு பிடிஆர் அவர்கள் மிக ஆவேசமான ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இவங்களுடைய விஷயங்கள் அதே போல் எங்கெங்கெல்லாம் ஏமாத்துது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. என்னென்னா, இப்போ பிரதான் மந்திரி இவ்வளவு திட்டம் சொல்கிறாங்கல்ல, அந்த யோஜனா இந்த யோஜனா, செத்தவங்களுக்கு இன்சூரன்ஸு, செத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி காசு எடுக்கிறது, இல்லாத விவசாயிக்கு 6000 காசு கொடுக்கறது, 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 251 கோடி நாட்டையை போடுறது, இதெல்லாம் இருக்குது இல்லையா. அந்த பிரதான் மந்திரி எல்லாம் பிரதான் மந்திரியோட காசா, அதாவது ஒன்றிய அரசினுடைய நிதியாங்கிறதுலையே கேள்வியை பிடிஆர் எழுப்புகிறார். ஆரம்பத்தில் சென்ட்ரல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, 80-20 போட்டுக்கலாம் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ ஒரு வீடு கட்டுவதற்கு உதாரணத்துக்கு 2 லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 80% நாங்கள் கொடுக்குறோம், கவர்மெண்ட் கொடுத்துருவோம், 2 லட்சத்துக்கு 160,000 நாங்கள் கொடுக்குறோம், 40,000 நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அதை பயனாளிகளுக்கு கொடுத்து மக்களுக்கு அந்த திட்டத்தை செஞ்சிடலான்னு முதல்ல சொல்லுவாங்க. அது என்னவாகும் அப்படின்னா, அடுத்தது இவங்களை நம்பி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபண்டை ஒதுக்கிட்டு உள்ளூரில் தான் மக்கள் இருக்க போகிறாங்க, பயனாளிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான இதை சொல்லுவாங்க. இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, நடுவில் நாங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் உங்களுடைய ஷேரை கொடுத்து ஒர்க்கை ஆரம்பிக்க சொல்லுங்கன்னுவாங்க. நம்ம நம்மளுடைய ஷேரை கொடுத்துட்ட பிறகு இது போயிட்டே இருக்கும்போது என்ன எப்படி மாற்றுவாங்கன்னா, 2 வருஷத்தில் 80-20 நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதாவது 2 லட்சரூபா மதிப்பு உள்ளது வீடு கட்டுறது, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 160 நாங்கள் கொடுத்தோம், 40,000 நீங்கள் கொடுத்தீங்கல்ல, இப்போ ஃபண்டு ப்ராப்பராக இல்லை, அதனால் அதை நம்ம எப்படி மாற்றிடலான்னா, நீங்கள் 80 கொடுங்க, நாங்கள் 20 கொடுங்கன்னு மாற்றிடுறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு 160,000 ரூபா கொடுக்கும், மோடி கவர்மெண்ட் 40,000 கொடுக்கும், ஆனால் திட்டத்தினுடைய பெயர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி வாஜ்பாய் யோஜனா, எதையாவது வைக்க வேண்டியது. இப்படி இவங்களாக வச்சு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்க தீன் தயாள் உபாத்தியாயா யோஜனா எதையாவது வைக்கி ஓட்டுறது இருக்கு இல்லையா. 2 லட்சத்தில் 80% கொடுக்குறத என் தலையில் ஏற்றிட்டு நான் அதை ஒத்துக்கலை, இவ்வளோ காசு ஆகும்னா, ஏன்னா ஏற்கனவே ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் பத்தாமல் இருக்குது, இந்த திட்டத்துக்குள்ளேயே நாங்கள் வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் எங்களை திட்டத்தை ஆரம்பிக்க வச்சு உள்ளே கொண்டு வந்துட்டு நீயே அதிகபட்ச செலவை பார்த்துக்கன்னு கடைசியில் தள்ளிவிட்டு போனால், ஏற்கனவே மற்ற நிதியே இல்லாமல் இருக்கும்போது அதில் பேரும் கடைசியில் மோடி வீடு அப்படின்னு வந்து நிற்கும், பிரதான் மந்திரி திட்டம்னு வந்து நிற்கும், இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத அவர் கேட்கிறார். இது முழுக்க முழுக்க மாநிலங்களை அந்த 20% ஃபண்டை கூட இவர் பின்னாடி லேட்டாக கொடுத்துட்டு, ஆனால் பிரதமரோட ஃபோட்டோ இல்லை, பிரதமருடைய அங்கே ஃபோட்டோவை ஏன் வைக்கலன்னுட்டு ரேஷன் கடைக்கு கொடுக்க வேண்டிய அரிசியை கொடுக்காமல், அரிசி வாங்குறதுக்கு காசை கொடுக்காமல் வெஸ்ட் பெங்கால்ல நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு செல காசை நாங்கள் போடுவோம், விளம்பரத்துக்கு மட்டும் உங்கள் மூஞ்ச உள்ளே ஒட்டணுமா அப்படிங்கிற கேள்வியை பிடிஆர் எழுப்பியிருக்கிறார். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பல விஷயங்கள் இவங்க கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பீப்புள் வில் நாட் சி தி இமேஜ் ஆஃப் மகாத்மா காந்தி அண்ட் த ருபி நோட், பட் இன்ஸ்டிட் வில் ஒன்லி பி ரெக்யர் டு சி தி இமேஜ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அதாவது மோடியினுடைய இலக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா, அது திரும்ப திரும்ப அதாவது ரூபா நோட்டில் மகாத்மா காந்தியினுடைய படம் இருக்கிறது என்பதையே தாண்டி முழுக்க முழுக்க அதில் மோடி படம் இருப்பதை போலவும், மோடி காசு மோடி காசு அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் மனசில் போகணுங்கிறதுக்காக பல விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உழைப்பு முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய நிதி அப்படிங்கிறத மறைக்கிறார்கள் அப்படின்னுட்டு ஒரு அட்டாக்கும் கொடுத்துருக்கிறார். அதே போல் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்முடைய நிர்மலா சீதாராமனை நோக்கி அடுத்த பாய்ச்சல் போயிருக்கிறது. ஜிஎஸ்டி மீட்டிங்னு அந்த அம்மா கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு ஷீ அன்ஃபீலிங்லி கர்டியஸ் அண்ட் அலோ எவ்ரி ஒன் டு ஸ்பீக், பட் தட்ஸ் அபவுட் ஆஸ் ஃபார் அஸ் ஃபெடரலிசம் கோஸ் பிடிஆர் செட். அதாவது கூப்பிட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லோரையும் பேசணும் போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், மாநிலத்தினுடைய விஷயங்களை நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிற டிமாண்டை நம்ம வைக்கிற சமயத்தில் அஜெண்டாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறாங்க. ஒன்று, ரெண்டாவது நிதியமைச்சர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநில நிதியமைச்சர்கள் வர சொல்கிறாங்க, எல்லோரும் அவங்கவுங்களுடைய இதோடு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
என்ன பேச போகிறோங்கிறத யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக வேண்டியது? அப்போ நம்ம ஒரு பிளானோட வச்சுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ நிதி வரலை, இவ்வளோ தூரம் இருக்குது ஒரு டேட்டாவோட போனால் அது அஜெண்டாவே கிடையாது, அதை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு அந்த அம்மாவுக்கு என்ன தோணுதோ, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு அவ்வளோதான் முக்கூட்டம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் போங்க என்று அனுப்பக்கூடிய வேலையை இந்த அம்மையார் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அதை அவர்கள் ஆதரவான மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்மேனை நாமினேட் பண்ணோம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. பாஜக காலக்கூடிய மாநிலங்கள்லாம் சேர்ந்து அப்படின் போது ஜிஎஸ்டி கவுன்சிலில் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும்னு போனாலும் கூட சேர்மேனில் தொடங்கி அத்தனை பேரும் அவங்களுடைய அதிகாரத்தை வைத்து மாநிலங்களுக்கான உரிமையை பேசுவதற்கான அமைப்பாகவே ஜிஎஸ்டியினுடைய கவுன்சிலை இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். ஸோ இப்படியாக இவர்கள் இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட ஃபண்டே இல்லாத வகையில் இந்தியாவினுடைய மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிராக, கூட்டாட்சி தத்துவங்களுக்கு எதிராக தொடர்ந்து இவர்கள் நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். ரொம்ப எந்த பாயிண்ட்டுக்கு அவர் நகர்ந்து வரார் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். மறைந்த தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான கூறல் அப்படின்னு வரும்பொழுது, நான் அண்ணாவினுடைய கட்சியிலிருந்து வருகிறேன், அண்ணா தொற்றுத்த கட்சி, அதற்கு பிறகு கலைஞர் வந்தார், இன்றைக்கு எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார், தொடர்ந்து அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், அந்த உரிமையை கொடுக்க மாட்டோம்னு பேசிட்டு, நான் எதிர்கட்சியாக இருந்தாலும் நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நினைவு கூற விரும்புகிறேன் அப்படின்னு அதை கோட் பண்ணியிருக்கிறார். பண்ணிவிட்டு அவங்களுக்கு சரின்னு பட்ட பல விஷயங்களில் மாநில உரிமை சார்ந்து அதை உதயமின் திட்டத்தில் தொடங்கி நீட்டிலிருந்து பல விஷயங்களுக்கு எதிர்த்து மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கான நிதி குறைவாக வரும் பொழுது அந்த கூட்டத்திலேயே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு அவர் வெளியேறியிருக்கிறார். அவர் வரைக்கும் கூட எங்கள் தமிழ்நாட்டுக்கான விஷயங்களில் அட்லீஸ்ட் அந்த வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு இருந்தது அப்படிங்கிற ஒரு இடத்தை நினைவு கூர்ந்திருக்கிறார். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஐ மஸ்ட் மென்ஷன் ஒரே நேரத்தில் ஒன் டைம் சாம்பியன் ஆஃப் ஃபெடரலிசம், த்ரீ டைம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் நரேந்திர மோடி அப்படின்னு மோடியையும் உள்ளவிழ்த்திருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் மோடி மோடின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் சில விஷயங்களை பேசினார். இன்றைக்கு அவர் பிரதமராக இருக்கிறார், வேறு சில விஷயங்களை பேசுகிறார். ஒன்றே ஒன்று தான், அவங்க உட்கார்ற சீட்டு மாறுச்சு அப்படின்னா ஆளும் மாறிவிடுவார்கள், இருக்கைகள் மாறும் பொழுது மனிதர்களும் மாறிவிடுவார்கள் என்பதற்கு மிகச்சரியான உதாரணமாக நாம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு பிடிஆர் பதிவு செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இது மிக மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பல விதமான டேட்டாஸ் இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது, எப்போ என்னென்ன மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுகிறது என்பதை. இப்போ என்னென்னா, ஒரு வரையறையே கிடையாதுங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம ஒரு ரூபா கொடுத்துட்டு 26 பைசா வாங்கிட்டு இருக்கிறது, பீகார் ஒரு ரூபா கொடுத்துட்டு 7 ரூபா வாங்கும், உத்தரப்பிரதேசம் 1 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா 2 பைசா வாங்கும், மத்திய பிரதேசம் 1 ரூபா கொடுத்துட்டு 1.5 ரூபாங்கிற இடத்துக்கு போகும் அப்படிங்கிறத எவ்வளோ காலத்துக்கு தான் வாங்குவீங்க? இப்போ இவ்வளோ பைசா நாங்கள் எடுத்து தரோம் இல்லை, இங்கே எங்களுடைய வரிப்பணம் போதில்லை. அவர்களுக்கு டெமோகிராஃபிகளாக தனிநபர்கள் சார்ந்து மனிதர்களுக்கு பயனாளிகளுக்கு என்னென்ன போய் சேர்ந்துங்கிற ப்ராக்ரஸ் கடை எங்களுக்கு கொடுங்க. அப்போ எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இன்னும் டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எங்களுடைய மணியை கொண்டு போய் அப்படிங்கிற கேள்வியை வெளிப்படைத்தன்மையோடு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிக்கையை வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் இல்லையா, எதுக்கு 2024 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு அரசு. அதே போல் நாங்கள் கொடுத்த வரி பணம் எந்தெந்த மாநிலங்களெல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டதோ, அங்கே என்னென்ன திட்டங்கள் தொடங்கப்பட்டது என்று நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கான எய்ம்ஸை நாங்கள் கேட்கலை, எங்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் எங்கிட்ட கொடுத்தா அதை விட இன்னும் சிறப்பாக தமிழ்நாட்டுக்கான மருத்துவ கட்டமைப்பை உருவாக்குவதற்கான வேலைகளை எங்களால் பார்த்து கொள்ள முடியும் என்கிற விஷயத்தை மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய குரலாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. பிடிஆரை களமிறக்கி இருப்பது என்பது, குறிப்பாக டெல்லியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சூழலில் களமிறக்கி இருப்பது என்பது சில செய்திகளை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒருவேளை தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில், அவர் வருகிற பட்சத்தில் அவரை எதிர்த்து நட்சத்திர பேச்சாளராகவும் நிச்சயமாக டாக்டர் பிடிஆரை இறக்குவதற்கான காலம் கனிந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிடிஆரினுடைய குரல் அது தமிழ்நாட்டினுடைய குரலாக இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்தடுத்த நிலைகள் அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.